டிலீட் தமிழ் அடிச்சாலும் நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா சோலோல கான்கர் போஸ் அப்ப கிரவுன் ஃபோர்ல இருந்து எடுத்த கேம் பிளே தான் இது. ஸோ கேம் பிளே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தமிழ் கமெண்ட்ரியோட கேம் பிளேஸ் நீங்க பாக்கணும்னு ஆசைப்படினா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் ஆல் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த சேனல்ல ஏதோ ஆகி நான் வீடியோ போட முடியல அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்றதுக்கு இருக்க எனக்கு ஒரே ஒரு வழி, ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேம் பிளே குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம். நம்ம இறங்குற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கி பார்த்தீங்கன்னா மேலே இறங்கிட்டா, அதனால பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்கி முடிஞ்சளவுக்கு அவனுக்கு முன்னாடி கண் எடுத்தணும். ஏன்னா கண் எடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக லூட் அடிக்கலாம். ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட்ல இருந்திருப்பான். எம்6 எடுத்துகிட்டு வெளியே போய் அடிக்கலான்னு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவனை எம்4 எடுத்துகிட்டு முன்னாடி வந்துட்டான். எம்4க்கேன்னு சொல்லி தைரியமாக வந்தான், பட் ஆனால் வெஸ்ட் எடுக்காமல் வந்துட்டான். தலைவர் பார்த்தீங்கன்னா அடிச்சோடனே பச்சை உடம்புல பச்சை அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு செத்து போயிட்டாரு. செம மைனஸ் ஆயிருக்கும், பட் பையன் பார்த்தீங்கன்னா கணக்கு ரூபீஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஓகே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளும் கணக்கு ரூபீஸ் இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காமௌண்ட் வரும்போது பாட் இருந்துச்சு, அந்த பாட்டியை அடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கான்கர் பூசப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுகளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டுக்கு முன்னாடி காமௌண்ட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதையும் முடிச்சு மொத்தம் மூணு கிலோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ தேவையான லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம்லேயே எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ரோடு பக்கம் போகலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி சென்ட்ரல் ரோட்டில் ஏதோ ஃபரிங்ஸ் ஒன்று கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ஜில் ஏறிட்டுருக்கேன். ஓகே, சென்ட்ரல் ரோட்டில் எனிமி இருக்காங்களோ சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா தரவை செக் பண்ணிப்போம். ஓகே, நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேரலுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஏகேம் இருக்குது. ஸோ எஸ்டோலுக்கு இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, பட் ஆனால் எஸ்டோலுக்கு கிளைமேக்ஸில் தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைரிங் சொல்லிட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆல்ரெடி பொட்டிலாம் போட்டிருக்கானுங்க. ஸோ ஃபைட் நடந்திருக்கு, பட் எனிமி எங்கே இருக்கான்னு தெரில, நம்ம போகணும். தெரியாமல் இந்த இடத்துல வலிக்கு வந்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ரெட் ஜோன் வேறு இருக்குது, ஸோ முடிஞ்சளவுக்கு சேஃபாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபோன் ஆதார் ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபயர் சவுனுக்கு கேட்டுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன். ஓகே, லைட்டாக இந்த வீட்டில் பார்க்குறேன், யாரும் இல்லை. முன்னாடி இருக்க இந்த ரோஸ் கலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் எனிமி இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, லைட் இருக்கா பாருங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டுலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா விஐபி யாஷ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டாரு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய் போட்டு லூட் அடிச்சிக்கலாம். ஓகே, லூட் அடிச்சாச்சு, தேவையான பெயின் கலர் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் ஸ்பேஸ் தான் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி தாவலத்தில் தூக்கி போட்டு இப்போ தேவையானது மட்டும் எடுத்துப்போம். ஓகே, ரெட் ஜோன் இருக்குது, இந்த ரெட் ஜோன் முடிஞ்சோன்னே அடுத்த ஜோன் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து அந்த ஜோனுக்குள்ளே போயிடணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணும், அவுட் ஆஃப் ஜோன் ஃபைட் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. அதனால் பார்த்தீங்கன்னா ஜோன் ஓல்டு பேஷண்ட் போட்டதுனால இங்கேருந்து நான் ஓடிட்டுருக்கேன். ஓடிட்டுருக்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன், இந்த கன்று சவுண்டு கேட்டு பின்னாடி எனிமி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை காசாகி அந்த பக்கம் ஓடிட்டால் நல்லது. ஓகே, கண்ணுக்கு தெரியாத மாதிரி தண்ணியில் பார்த்தீங்கன்னா உள்நீச்சல்ல போய் அந்தாண்ட கரைக்கு போய் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு வழியை கரைக்கு பக்கமாக வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போய் எப்படியாவது ஓல்டு பேஷண்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு மரண ஸ்ப்ரே ஒன்று வந்துச்சு. உடனே இந்த பாறை மட்டும் தான் கவருக்குன்னு சொல்லி பாறைக்கு முன்னாடி டப்புன்னு படுத்துட்டேன். நம்ம அங்கே ஸ்ப்ரே பண்ண அந்த சவுண்டை கேட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனை ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு அப்படியே தூக்கிறான்னு பார்த்தேன், பட் என்னால் முடியல. ஓரளவுக்கு ஹிட் வாங்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு தான் போயிட்டுருக்கான். ஓகே, இந்த பாறையை கொஞ்சம் கவர் எடுத்த மாதிரி இருப்போம். ஓகே, அவன் தப்பிச்சு போக முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த காரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா புகை வச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ப்ரே பண்ணேன், பட் ஓரளவுக்கு போகிஞ்சு தான் அந்த கார் எடுத்து தப்பிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஸ்ப்ரே பண்ணி பார்த்தீங்கன்னா காரே பிளாஸ்ட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு அந்த கில்லும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ எடுத்திருக்கோம். இப்போ ஓல்டு பேஷனில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட் நடத்திட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போவோம். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஃபாக பார்த்தீங்கன்னா ஓல்டு பேஷனோட மேலே இந்த ரிஜ்ஜுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ரோஸ் கலர் பில்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் லைட்டாக கேட்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு அவனை தூக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக மேலே போய் அடித்தோம் அப்படின்னா எஸ்ட்ரோலுக்கு வச்சிருந்தா கண்டிப்பாக தலையில அடிச்சு சீக்கிரமாக சாப்பிடுச்சிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரேனடை குக் பண்ணி அதில் டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, மேலே தான் இருக்கான். ஸோ நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. தலைவருக்கு பார்த்தீங்கன்னா கிரேனடை போடுவோம். ஸோ கிரேனடை போடக்குள்ள பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கை கடைசி நிமிடத்தில் வருதுன்னா விலகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து விழுந்துருச்சு கிரேனடு. அடுத்த கிரேனடை பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் போட்டுவிட்டு அடுத்த சென்டர் ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரேனடை போட்டு விட்டேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிரேனடை சாவலினா அந்த கிரேனடை செத்துருவோம்னு நினச்சேன், பட் ரெண்டாவது கிரேனடில் லைட்டாக பார்த்தீங்கன்னா அடிபட்டு தப்பிச்சு போயிட்டுருக்கான். ஸோ தலைவர் அது இந்தியில் பேசுகிறாரு. தலைவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு கீழே குதிச்சு போயிட்டு இருக்கிற பார்க்குறாரு. ஷார்ட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் கீழே குதிச்சு போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு கமெண்ட்ரியில் கொஞ்சம் அந்த ஃபயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்பீச்சு, ஏன்னா உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னால் பேசக்கூட முடியல, கஷ்டப்பட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனிமி இதை அடிச்சு முடிச்சது ஒரு எமௌண்ட்டு போட்டு வெறுப்பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எமௌண்ட்டு போகலான்ற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் ஸ்ப்ரே பண்ணி என்னை தூக்குறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜன்னலுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து ஸ்கோப் பண்ணி பார்க்குறேன், எனிமி எங்கே இருக்கான்னு என்னால் பார்க்க முடியல போறியுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீல் பண்ணிவிட்டு ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா அந்த பொட்டிகிட்ட போட்டு சாப்பிட சொல்லி அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்டோலுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கை போட்டு விட்டேன், அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொட்டியை தாண்டி தான் போயிருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மோக்கை போட்டுறேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து எனிமி பார்த்தா நம்மளுக்கு வந்து வியூ அவனால் பார்க்க முடியாது நம்மளை. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த புட்டிக்கும் ஒரு ஸ்மோக் போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, எதுக்கும் போட்டுக்கோம், இதுவும் கொஞ்சம் சேஃப் தான்.
ஓகே ஸ்மோக் போட்டுட்டாச்சு, அந்த ஸ்மோக்கே நமக்கு போதும். பட் இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்மோக் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். எஸ்டோலுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, ஏகேம தூக்கி போட்டு எஸ்டோலுக்கு எடுத்துட்டேன். எஸ்டோலுக்கில் எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டோலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டோலுக்கே கையில் எடுத்து ஓகே நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா எஸ்டோலுக்கு கையில் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் ப்ளே பண்ணணும். அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து ப்ளே பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க், அதனால் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள மைண்டில் தோணுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே உள்ளே வந்து இந்த சென்டர் பில்டிங் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் அப்படியே ஸ்ப்ரேல தூக்கிடலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒரு ஸ்ப்ரேல கார் இப்போலேருந்து பிளாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட்டு வச்சு அந்த கார் பார்த்தீங்கன்னா புகஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி பிளாஸ்ட் பண்ணோன்னே அவன் செத்துருக்கான் அந்த ஃபயரில். பட் ஆனால் வந்து எனக்கு கில்லு கன்ஃபார்மே ஆகல, அவன் தானாக விழுந்து செத்தானா இல்லை வந்து நான் பிளாஸ்ட் பண்ணி தான் செத்தானா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் பிளாஸ்ட் ஆன மாதிரி காட்டுச்சு. ஓகே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பில்டிங் எனிமி இருக்கான், கிரேனட் இருக்கான்னு பார்த்தேன். பட் ஆனால் எந்த ஒரு கிரேனட் இல்லை. எஸ்டோலுக்கு இருக்கிறதுனால தெரியுமா நான் மேலே ஏறிட்டுருக்கேன், மேலே ஸ்ட்ரைட்டாக கூட ஏறதில்லை. அவனுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்துட்டான், பயம் காட்டிவிட்டு அவனை கொலைப்பிடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டோலுக்கு எடுத்துடலாம். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எடுத்து கிரேனட் மாதிரி போட்டு கொஞ்சம் பயம் காட்டுவோம். கிரைட் போட்டு விட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் போட்டோன்னு ஏறிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவன் கீழே குதிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டோல் கீழே மூணு டேப் பண்ணால் செத்து போய்டான்னு நினச்சேன். பட் ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஞ்சு அடியுமே லைட் லைட்டாக வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டார். அப்படியே ஃபஸ்ட் எய்டை போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டக்குனு ஹீல் பண்ணிட்டு அடிக்கிறது தயாராகிடுவான். ஸோ எம்4 எடுத்துகிட்டு அவனை தேடிட்டு நான் ரைட் சைடு போகல பார்த்தீங்கன்னா போனதுலேயே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து அடிச்சிட்டான். இந்த நான் ஒடியாருக்குள்ளே எஸ்டோலுக்கே லோட் பண்ணிட்டு வந்துருக்கணும், அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சு எஸ்டோலுக்கே எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருத்த ஏடபிள்யூஎம்லேயே தலையிலே ஒன்று வச்சான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. ஸோ இந்த மேட்ச் ஃபெயிலியர் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 9வது பிளேஸ் தான் நம்ம பிடிச்சோம். அந்த 9வது பிளேஸுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் பிளேயோட கேரியர்ஸ்ன்ற போய் பார்ப்போம். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச வேண்டியது கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிஞ்சு, நம்மளோட கேரி ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா 23 ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடச்ச பாயிண்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நான் கான்குரூப் செப்பை எடுத்த கடைசி கேம் பிளே தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் பிளே இன்னும் நான் பண்ணலை, பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு கான்குரூப் போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண விளாட முடியல. ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து ரேங்க் புஷ் பண்ண முடியும். பட் அவ்வளோ நேரம் என்னால் டைம் வந்து பத்துலன்னு இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல, விருப்பமே இல்லாமல் ஒரு இடத்த வந்து வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏற்றுருக்கு. பட் இருவே ஸோ பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சோலோ சஸ் கூடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைண்டும் இருக்குது. ஸோ ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேம் வந்து கேமாக பார்த்து விளாடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆரம்பித்தேன். அப்படி தான் உங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருந்தேன், கேம் வந்து அடிக்டடாக இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கிற கொஞ்சம் டைமில் பார்த்தீங்கன்னா கேப்பில் ஃப்ரீ ஆகுது, மைண்ட் ரிலாக்ஸுக்காக விளாண்டது போய் இப்போ நான் இது எனக்கு ஒரு ப்ரெஷர் இது க்ரியேட் பண்ணிச்சு, என்னடா மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ரேங்க் புஷப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகி போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் லூஸாக சோலோ ஸ்குவாட் எப்பயும் போல் கேம் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று இருக்கிறதுன்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைண்ட் வேறு இருக்குது. அது பட் ஆனால் எந்த கேட்டகரியில் நான் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோலோ ஸ்குவாட் மேட்ச்சில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.